போடி அருகே 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் மருத்துவ உதவியாளர் சாதுரியமாக செயல்பட்டு தாய்சே இரு உயிரையும் காப்பாற்றியது அனைவரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. தேனி மாவட்டம் போடி சிலம்பரத்துப்பட்டியை சேர்ந்தவர்கள் விஜயன் பராசக்தி தம்பதியினர். இந்த நிலையில் பராசக்தி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த போது பிரசவ வலி அதிகரித்துள்ளது. அப்போது மருத்துவ உதவியாளர் பூபதி ஆம்புலன்ஸில் வைத்து பிரசவம் பார்த்துள்ளார். இதையடுத்து அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. சாதுரியமாக செயல்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தங்கப்பாடி மற்றும் மருத்துவ உதவியாளர் பூபதி ஆகிய இருவருக்கும் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். காரியாப்பட்டியில் காவல் பணியோடு சமூக பணி செய்து விபத்தில் உயிரிழந்த மேய்காப்பாளர் உடலுக்கு காவல்துறையினர் மரியாதை செலுத்தி 21 குண்டுகள் முழங்க உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியை சேர்ந்த கருப்பசாமி என்பவர் விருதுநகர் ஆயுதப்படையில் காவலராக பணிபுரிந்து தற்போது விருதுநகர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளரின் மேய்காப்பாளராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 5 தேதி கருப்பசாமி காரியாப்பட்டியிலிருந்து குலசேகர நல்லூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கினார். பின்னர் அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து கருப்பசாமியின் உடலானது காவல்துறை மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஐக்கிய விவசாய சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் எர்ணாகுளத்திலிருந்து காரைக்கால் செல்லும் விரைவு ரயிலை மறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து MS சாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்ற வேண்டும், இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கத்தோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 1973-77 வரை பயின்ற மாணவர்களுக்கான முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் மாணவர்கள் தங்களின் கடந்த கால பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டது அவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தாங்கள் சக நண்பர்களுடன் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர். இந்த சந்திப்பு நிகழ்வில் சுமார் 50 மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு கொண்டாடினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.